யாரும் பேச கூடாது கேள வைக்க கூடாது யாரும் பேச கூடாது நீ சேர கூடாது காவல்துறையின் கடுமையான தாக்குதலில் மரணமடைந்த வியாபாரி முருகேசன் அவர்களுடைய அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு என்னுடைய மருத்துவர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தலைவர் ஜி கே மணி அவர்களும் அவர்கள் சார்பிலே எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தோம். சட்டமன்றத்திலே எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் சொன்ன கருத்தை ஏற்று 10 லட்சம் ரூபாய் நிதி அந்த குடும்பத்துக்கு அளித்திருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிதியுதவி போதாது, ஜி கே மணி அண்ணன் அவர்கள் சட்டமன்றத்திலே இந்த குடும்பத்துக்கு அரசு வேலை ஒன்று வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையும் பரிசீலிப்பதாக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஆகவே தயவு செய்து இந்த இழப்பீட்டுத் தொகையை 1 கோடி ரூபாய் உயர்த்தி தர வேண்டும், அந்த குடும்பத்திற்கு அரசு வேலை தர வேண்டும் என்று எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே தமிழக அரசை மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இங்க நாங்கள் வந்து அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றதுக்கெல்லாம் வார்த்தைகளே இல்லை. என்னன்னா, பெற்றெடுத்த தாய் மட்டும்தான் இருக்கிறா, வருமானம் சம்பாதிச்ச தகப்பன் இன்னைக்கு இறந்து போயிட்டாரு, ரெண்டு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் வயதான மூதாட்டி தாயும் இன்னைக்கு அனாதையாக நிற்கிற அந்த கொடுமையான செயலை பார்க்கும் பொழுது இரத்த கண்ணீர் வடித்ததை தவிர அந்த அளவுக்கு வேறு மிகுந்த வேதனையோடு நடைபெறுது. அது எல்லாருமே சொல்றாங்க, நாங்கள் தான் உண்மையாக பேசி